இது இதுவரையிலும் விரோதமாக இருந்தவங்கள ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வந்து போடுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் பதுங்க வேண்டிய அவசியம் இல்லை காரியங்களை அவர் செய்கிறார் அஸ்திபாரத்தை அசைச்சது அவர் அஸ்திபாரத்தை ஆட்டம் காண செய்கிறவர் அவர் எல்லா தீமையான அஸ்திபாரங்களையும் ஆட்டம் காண செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார் எப்படி திட்டம் போட்டாலும் எப்படி அவங்க யோசிச்சாலும் எல்லா அஸ்திபாரங்களையும் அசைச்சு தவிடு ஆக்குவதற்கு வல்லமையும் பராக்கரமும் இருந்த தேவனாகிய ஆகிய கருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்கள் அவர் செய்து முடிக்கப் போகிறார் செய்ய தான் போறார் நடுநடுங்கி விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவமாரே அற்பமா பார்த்தவங்களை ஆச்சரியமாய் பார்க்க வைக்கக்கூடிய வேலைகளை பரலோகம் தீவிரமாய் நடப்பித்து கொண்டிருக்கிறது நாம் அதோடு கூட நம்ம இணைஞ்சுக்கணும் சுதந்திரவாளிகளாகிய நாம் அவர்களுடைய அந்த சேனலில் இணைஞ்சுக்கணும் அது நடக்கும் அது அது நாம் இணைஞ்சாலும் இணையாட்டியும் நட அது தீவிரமாய் நடக்கும் நாம் அந்த சேனலில் என்ன பண்ணணும் இணைஞ்சிக்கணும் இணைஞ்சோம்னா அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும் இல்லைன்னா சாதாரணமாக இருப்போம் சாதாரணமாக இருந்து சாதாரணமாக செத்துருவோம் அப்படியும் சாகலாம் கிறிஸ்துவத்தில் அப்படியே சாகலாம் பவுல் சீசன் அப்போசில் அநேக அப்போசில் இருந்தாங்க ஆனால் பவுலுக்கு கிடைச்ச கிரேடு வேறு நமக்கு கிரேடு அதிகமாகணும் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் கிரேடு கிரேடு அதிகமாகிட்டே இருக்கணும் ஆமேன்னு ஒரு சிலர் தான் சொல்கிறீங்க இல்லை சொல்லுவீங்க மனசுக்குள்ளே சொல்கிறேங்க பரலோகத்துக்கு தெரியாது நீங்கள் சொல்கிறத பரலோகமும் பார்க்கும் நரகமும் பார்க்கும் நீங்கள் எவ்வளவு வேகமாக சொல்கிறீங்கிறத பரலோகம் பார்த்து உங்களோடு கூட ஆகும் நரகம் விலகும் இவங்ககிட்ட நம்ம பப்பு நரகம் விலகும் விலகணும் நம்முடைய மன உறுதி பரலோகத்தை அசைக்கும் நரகத்தை வேற இருக்கும் ரூத்தில் வாசிக்கிறோம் அதை ரூத்து அந்த மன உறுதியாக இருக்கிறத பார்த்து அப்படி என்ன பண்ணாங்க ஒரு பொண்ணை காலி பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடியே தமிழ் விட்டுந்தான் அந்த ஓர் பாலம் வந்துருப்பாங்க வந்தால் பர்லவத்துக்கு ஏதாவது நஷ்டமா பர்லவத்தில் ஒரே ஒரு தான் இருக்காரா ஆ அதுக்கு ஒரு ஒரு வயலில் ரெடி பண்ணியிருப்பார் அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணியிருப்பார் இந்த மாதிரி என்ன பண்ணாங்க இன்றைக்கி சபையில் இருக்கிறவங்க மாதிரி தப்பு தப்பாக பேசி வர்றவங்கிட்ட எல்லாம் அதே அதை எடு இதை எடு அதை பண்ணாது இதை பண்ணால் இப்படி போ அப்படி போ இவங்க தான் என்னமோ சூப்பர் சீனியர் மாதிரி இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் தப்பாக பேசுறதுதான் தயவு செஞ்சு சகரியா மாதிரி ஊமையாயிருங்க எடுக்காதிங்க எடுக்காம இருக்கிறது ஊமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு சரியா பேச வரலைங்க அமைதியாரு செவம் மண் அந்தரங்கத்தில் செவம் வெளியரங்கத்தில் என்ன பண்ணுவார் ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஒருத்தையும் உங்களால் பேசி சமாளிக்க முடியலையா நீ அவங்ககூட பேசவே வேண்டாம் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணு அங்கே நடக்கும் இப்போ பவுல் வந்து சிறைச்சாலை போய் சத்தீன் சொன்னாரா நீ ஆண்டு ஒரு ராகேசு கிறிஸ்துவ விஸ்வ ஏற்றுக்குப்பா ஆனால் காரியம் நடக்கிறவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வந்து வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவ ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதுக்கு அவர்கள் யாரு ஆ நான் சொல்கிறேன் அந்த எல்லோருக்கும் கலந்து போச்சு இல்லை கூட கேட்டுகிட்டு இருந்தாங்கள்ல டச்சில் இருந்தாங்கள்ல அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பவுல் சீலா பக்கத்தில் அவங்களாம் கூட்டமாக வந்துட்டு பவுல் சீலா கூட இருந்து பேசுகிறாங்க அவர்களும் பொதுவாக தான் வந்திருக்கு ஆவியானவர் ஒரு ஏதாவது ஒரு சூச்சம் இருக்குன்னு அர்த்தம் பாட்டு பாடுனது பவுலும் சீலாவும் சத்தியம் சொன்னது அவர்கள் அதில் நீங்கள் யார் வேணாலும் ஏற்றுக்குவீங்கன்னா தான் அடுத்த காரியம் உங்களுக்கு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் வாசிக்கிறேன் அதற்கு அவர்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது கர்த்தராக ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படிதானே சொல்லணும் அதுதானே நியாயம் நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ பரவந்துடுவ உன் தம்பி ஏத்துக்கலின்னா அவன் வரமாட்டான் உங்க அக்கா ஏற்றுக்கலைன்னா அவங்க வரமாட்டாங்க உங்க அம்மா ஏற்றுக்கலைன்னா அவங்க வரமாட்டாங்க அவங்களாம் வரணும்னா அவங்களும் ஏற்றுக்கணும் அப்படி தானே சொல்லணும் ஆனா இவரு அதற்கு அவர்கள் சொல்லுங்க அவர்கள் பவுல் மட்டும் இல்லைங்க பவுளுடைய தொற்று அங்கிருந்து எல்லாத்துக்கும் பரவாயில் இது என்ன தொற்று தெரியுமா நல்ல தொற்று என்ன நல்ல தொற்று பவுளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசங்கிற தொற்று எப்படிப்பட்ட விசுவாசம் அப்பா நீ விசுவாசினா நீ மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் உன் கூட டச்சில் இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்க நீ ஆண்டவராக இயேசு விசுவாசி அப்பொழுது நீயும் உன் கூட டச்சில் இருக்கிற வீட்டார் அனைவரும் பவுள் இல்லைங்க பவுளு கூட ஜெயிலில் இருந்த எல்லாரும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அவர்கள்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் அதுதான் கொஞ்ச நேரத்தில் இப்படிங்கிற நேரத்தில் ஆண்டவர் மாத்திட்டார் அவங்களெல்லாம் சொல்ற மாதிரி மாத்திட்டார் அவங்களெல்லாம் மாத்திட்டாரு நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் உடனே மாறிட்டாங்க மாறிடுவோம் ஜெயிலுக்குள்ள அவன் என்னத்துக்கு தண்டனை அனுப்பிச்சான்னு தெரியல பவனும் சீலாவும் சிவசேஷன் சொல்லி அடைக்கப்பட்டாங்க கூட இருந்தவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலை அவன் திருடுனானா கொள்ளையடிச்சானா என்ன பண்ணான் கொலை பண்ணானா தெரியாது ஆனால் எல்லாத்தையும் விடுதலை பண்ணார் அவன் மாறிட்டான் கொலைக்காரன் கொள்ளக்காரன் துரோகி சொல்லுவான் வலிப்பறிப்படி திருடன் எல்லாம் மாறிட்டான் எல்லாரும் எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போய் தன்னுடைய விடுபட்டவங்க விடுதலையானவங்க வந்து நீ ஆண்டவராக விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் நிச்சயமாய் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் என்னைக்கு சபைக்கு வருதோ அப்பதான் உண்மையான விடுதலை சுதந்திரவாளி சுதந்திரத்துக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம் முடியுமா நம்மளால முதல்ல நாம நம்ம வீட்டார அப்படி பார்க்கணும் நம்மளை சார்ந்தவங்களை அப்படி பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் நாமே நம்ம வீட்டார் அப்படி பார்க்காம நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன் நரகம் தான் போவான்னு நினச்சோம்னா மற்றவங்க சொல்ல முடியுமா ஏன் கூட டச்சில் இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் நிச்சயமாக நரகம் போக மாட்டாங்க பரலோகத்தில் தான் எல்லாம் பார்ப்பேங்கிற முழு நிச்சயம் நமக்கு இருந்ததுன்னா நான் மற்றவங்கள பார்த்து சொல்லுவோம் நீ விசுவாசி உன் கூட்டத்தையே பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் ஹலோ லிவியா இன்னும் இருக்குது அடுத்த வாரம் பார்ப்போம் டைம் ஆயிடுச்சு ஜம் பண்ணுவோம் என்ன நினைக்கோமா ஹால லூயா ஹாலல் லூயா ஆண்டவரே இந்த தெளிவு எங்களுக்குள்ளாக வரட்டும் எல்லோரும் எல்லோரும் வலது கருத்த வானத்துக்கு நேராக வச்சு சொல்லலாமா இந்த தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த தெளிவு உண்டாகட்டும் நாங்கள் பவுலை போல மாறுகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த செரிச்சாலக்காரனை மாதிரியாவது மாறிடுறோம்ப்பா ஆண்டவரே நான் அந்த மூத்த குமாரனை போல் இருக்கக்கூடாதப்பா உங்கள் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு உங்களை பற்றி தெரியாமலாக வாழ்ந்தக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாண்டவரே பிதாவை குறித்த புரிதல் எங்களுடைய எல்லா சுதந்திரக்கும் ஆதாரம் எங்கள் பதவ பிதாவாக இருக்கிறதுனால அவரை குறித்த புரிதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உண்டாகட்டும் ஆண்டவரே உங்கள் விருப்பத்தை நான் எங்களுடைய விருப்பமாக மாற்றி கொள்ளக்கூடிய ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தைகள் யோசனைகள் எங்களுக்குள்ளாக பெருகட்டும் ஆண்டவரே இந்த நாட்கள் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு இடத்திலும் அபிஷேகம் இப்பொழுதே உண்டாக கெடுவதா இருந்தாலும் இந்த அது அறுபடுவதாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் அது முடிவுக்கு வருவதாக எந்த போராட்டமா இருந்தாலும் இந்த நேரத்தில் அது முடிவு உண்டாவதாக அது கடனா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் அது வேதனையா இருக்கலாம் அது நிந்தியா இருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் அந்த கட்டுகளில் இருந்து நீர் விடுபட செய்வதற்கு நீர் வல்லமையுள்ள கருத்தராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த லட்சணியத்தினுடைய மிகுந்த பராக்கிரமமான செயல்கள் நடப்பிக்கப்படுவதாக நிச்சயிக்கிறோம் அப்பா அன்றைக்கு அண்டவரை சிறைச்சாலையில் நடப்பித்த அதே தேவ வல்லமே அஸ்திபாரங்களை அசைக்கிற தேவ வல்லமே ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடப்பிக்கப்படுவதாக ராஜா நடப்பிக்கப்படுவதாக எங்கள் கண்கள் காணும்படியான காரியங்களை ஆண்டவரை இந்த நாட்களை எதிர்பார்க்குறோம் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க ஆண்டவரை நாங்கள் பார்க்க தான் போகிறோம் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய மன மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய கண்கள் பார்க்க தான் போகுது அவருடைய புத்தி தெளிவை எங்களுடைய கண்கள் பார்க்க தான் போகுது வந்து கேட்கதான் போறாங்க நாங்கள் என்ன பண்ணணும் நாங்களும் அவர்களை போல தைரியமாய் சொல்லட்டும் நீ மட்டும் ஒட்டுமொத்த உன்னை ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் காப்பாற்றப்படக்கூடிய சூழ்நிலையில் உன்மூலமாக அது நடப்பிக்கப்படும் என்கிற அந்த முழு நிச்சயத்தோடு கூட சபை அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை உருவாக்கி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அதிகமான காரியங்களை தொடர்ந்து எங்களோடு கூட பரிசுத்தாவியானவர் பேசுவாராக எங்களுக்கு ஊழியம் செய்வாராக அந்த ஒவ்வொரு வரையும் ஆள் ஆண்டு நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே என ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல மரு கத்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசு தாவிய அன்புணை வழிநடத்தல் நம் அனைவரோடும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமேன் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்